Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் மோமோஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் கோதுமை மோமோஸ் சூப்பராக யம்மியாக செய்ய போகிறோம். இதுக்கு நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சப்பாத்திக்கு பெனையிற போல் நல்லா நம்ம மாவு பெனைஞ்சிக்கலாம். பாருங்கள் நான் எந்த கன்சிஸ்டன்சியில் பெனைகிறேன்னு. நல்லா மாவு பிசைஞ்சி ஆயில் விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்க போகிறேன். பிசைஞ்சி இது ஒரு 1/2 hour நல்லா அப்படியே மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சு 1/2 hour கழிஞ்சு நம்ம எடுத்து பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முட்டைக்கோஸ் நம்ம வந்து நல்லா சின்ன சின்னதாக நான் வந்து இதில் போட்டிருக்கேன். நல்லா கட் பண்ணிக்க பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இதுக்கப்புறம் இதில் நான் வந்து குடமிளகாய் இருக்கு இல்லையா, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அடுத்து நம்ம கேரட்டையும் நம்ம சிறவி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பாருங்கள் நான் என்னென்ன எடுத்திருக்கேன்றதை காமிக்கிறேன். எவ்வளோ நல்லா பொடி பொடியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்மளா தாளித்து எடுத்துக்கலாம். இது வந்து பாருங்கள் நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். அடுத்தது இஞ்சி மிளகாய் இதெல்லாம் போடுறேன். கருகாப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதக்குறேன். நல்லா எண்ணெயில் வந்து நல்லா குட்டி குட்டி ஆகிற வரையும் வதக்கிட்டேன். அடுத்து கேரட்டு குடமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்குறேன். அடுத்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கிடையில் நம்ம கொஞ்சம் உப்பு தூவிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். நல்லா பாருங்கள் எப்படி நல்லா பொன்னிறமாக நல்லா ஃப்ரை பண்ணிடுறேன். பண்ணி நல்லா அதை வேக விடுறேன். நல்லா வெந்த உடனே இது கூட கொஞ்சம் பெப்பர் போடுறேன். பெப்பரும் அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டு நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. காய்கறி சாப்பிட மாட்டேங்கிற குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நல்லா சத்துங்க. அடுத்து பாருங்கள் மாவு நல்லா அதுவும் நல்லா உப்பிடுச்சு. 1/2 hour சாஃப்டாகிருச்சு. அதையும் நான் ரோல் பண்ணிக்கிறேன். நான் 2 கப்பு தான் போட்டேன். நான் எவ்வளோ உருண்டை வந்திருக்குன்னு பாருங்கள். இதுக்கு நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே நல்லா தேய்ச்சிக்கலாம். நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். பூரிக்கு தேய்க்கிற அளவு எடுத்துட்டு நான் எப்படி அதை ரோல் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் உள்ளே வச்சுட்டு நான் எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நம்ம செஞ்சோம்னா அப்படியே மடித்து மடித்து விட்டுகிட்டே வந்தோம்னா போதும். ரொம்ப அழகாக இருக்கும். பிரியவே பிரியாது. அழகாக இருக்கும். பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ அதை நல்லா பாருங்கள் எப்படி இப்படி சுற்றணும் சுற்றணும் அப்படின்னா நல்லா நின்றுக்கும். இது அப்படி நான் என்ன பண்ண போகிறேன், பாயில் பண்ண போகிறேன். இதுக்கு நம்ம இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவி எப்பயும் செய்கிற மாதிரி தான் நம்ம வந்து இப்போ இதில் நான் மோமோஸை வச்சு நல்லா இப்போ பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நான் ஆயிலில் பொறிச்சு சாப்பிட மாட்டேங்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டீம்டு மோமோஸ் சாப்பிட்லாம். செம டேஸ்ட்டே யம்மியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா எப்படி வெந்திருக்குன்னு. இதை நான் எடுத்து எண்ணெய் காஞ்சிருச்சு நான் போடுறேன். போட்டு எடுக்கிறேன். செம சூப்பராக இருக்குது. நல்ல மனோங்க. குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஹெல்த்தி ஃபுட்டுங்க இது. இப்போ இதுக்கு நம்ம சைடிஷ் நம்ம சட்னி ரெடி பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறோன்றதை காமிக்கிறேன். இதுக்கு நான் 5 தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணியில் தக்காளி பூண்டு பாருங்கள். வரமிளகாய் எவ்வளோ போடுறேன்னு எல்லாமே அளவு பார்த்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் போடுறேன். இதெல்லாம் போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க விட போகிறேன். இது நல்லா கொதிச்ச உடனே இப்போ நான் அதில் இருக்கிற பாருங்கள் எப்படி நல்லா கொதிச்சிருக்கேன்னு. இப்போ இது கொதித்தோடனே இதில் இருக்கிற தோலெல்லாம் உரிச்சிடலாம். இந்த தக்காளியில் இருக்கிற தோல் உரிக்க போகிறேன். உரிச்சிட்டு எல்லாத்தையும் தண்ணியில் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இதை நல்லா மிக்சியில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்க போகிறோம். அது என்னென்ன தேவைன்னு பாருங்கள். இது கூட டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். சக்கரை 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் இந்து உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்து இது ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இப்போ மோமோஸ் கூட சட்னியும் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். மோமோஸ் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி எப்பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பாயில்டாக எவ்வளோ சூப்பராக யம்மியாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி வீட்டில் செய்யுங்க. எல்லாருக்கிட்டேயும் சூப்பராக இருக்குன்ற பேர் வாங்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்